ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அமெரிக்காவில் ஒரு வீட்டில் செப்டிக் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்றதை பற்றி தான். இது வந்து ஒரு ப்ரைவேட் செப்டிக் சிஸ்டம், அதாவது முனிசிபல் இல்லை கவர்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணாமல் நம்ம வீட்டிலேயே செப்டிக் சிஸ்டம்மை வச்சு மெயின்டைன் பண்ணுறதை பற்றி. பொதுவாக அமெரிக்காவில் 80% வீடுகள் முனிசிபல் ஆர் கவர்மெண்ட் செப்டிக் சிஸ்டமோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். அது வந்து ஒரு பப்ளிக் காமன் செப்டிக் சிஸ்டம். ஆனால் ஒரு 20% வீடுகளில் பப்ளிக்கோட கனெக்ட் ஆகாமல் தானே வீட்டில் செப்டிக் வச்சு மெயின்டைன் பண்ற மாதிரியே அமைப்புகள் இருக்கு. இந்த 20% ஒரு தோராயமா அமெரிக்கா ஃபுல்லா. ஆனா அதே இடத்துல சிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும். எங்க வீடு இருக்கிறது சிட்டில தான். எங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தூரத்துக்குள்ள. சரி, அப்படி பப்ளிக் சூவர் சிஸ்டம் இருந்ததுன்னா ஏன் நம்ம வீட்டுல செப்டிக் சிஸ்டம் வைக்கணும்? எவ்வளவோ அட்வான்டேஜ் இருந்தாலும் நம்ம பாக்குற முதல் பாயிண்ட் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு சேமிப்போம் அப்படின்றத பத்தி தான். சோ முதல்ல எடுத்த உடனே நான் காஸ்ட் போயிடுறேன், அதுக்கப்புறமேல மற்ற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி டீடைலா பார்க்கலாம். சரி, காஸ்ட், இது இன்ஸ்டால் பண்றதுக்கு எவ்வளவு ஆகும்? நாங்க வந்து எங்க வீட்டை பில்டர் மூலமா கட்டி வாங்குறோம். இந்த வீட்டை நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறோம். அப்ப இருந்த மார்க்கெட் ரேட் பிரகாரம் கிட்டத்தட்ட $30,000 ஆச்சு இந்த செப்டிக் டேங்க் சிஸ்டம் வைக்கிறதுக்கு. பட் இதே இடத்துல செப்டிக் டேங்க் வைக்காம கவர்மெண்ட்ல கனெக்ட் பண்றதுக்கு ஒரு $25,000 அப்பயும் செலவாயிருக்கும். சோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ₹5,000 தான் டிஃபரன்ஸ் வீட்டுல வைக்கிறதுக்கும் கவர்மெண்ட்ல கொண்டு போய் சிஸ்டமோட கனெக்ட் பண்றதுக்கும். ஆனா கவர்மெண்ட்ல போய் கனெக்ட் பண்ணும்போது வாட்டர் அண்ட் சுவேஜ் பில் தரும். இந்த சுவேஜ் பில் அப்ராக்சிமேட்டா ஒரு வருஷத்துக்கு $1,000 இருக்கும். அப்போ 10 வருஷத்துக்கு நாங்க $10,000 கட்டி இருக்கணும். வீட்லயே சுவர் சிஸ்டம் இருக்கிறதுனால அந்த செலவு கிடையாது. சோ இப்ப பாத்தீங்கன்னா நாங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வீட்டுல சுவர் சிஸ்டம் வைக்கிறதுல $5,000 எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஆனா அது 5 வருஷத்துல பிரேக் ஈவன் ஆயிட்டோம். அதுக்கு மேல இந்த சிஸ்டம் ஓடுறது நமக்கு வந்து லாபம் தான். சரி, இந்த இதுல ரிப்பேர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை பாக்குறதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு கம்பெனிட்ட கான்ட்ராக்ட் வச்சிருக்கோம். அவங்க வந்து வருஷத்துக்கு $125 சார்ஜ் பண்றாங்க. எங்க சிஸ்டம் வந்து அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இன்ஸ்பெக்ட் பண்ணி எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டும் போயிடுவாங்க. அடுத்து வீட்ல இருந்து வர வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு வந்து கிரே மேட்டர், இன்னொன்னு பிளாக் மேட்டர். கிரே மேட்டர் என்ன அப்படின்னா யூஸ் பண்ற தண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், கிச்சன்ல பாத்திரம் கழுவுறோம், இல்லனா நம்ம ஷவர் எடுக்கிற தண்ணி. இந்த தண்ணி எல்லாம் அந்த டேங்க்குள்ள வந்து தனியா ஒரு லைன் மூலமா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற டிரைனேஜ் ஏரியால போய் கொட்டிரும். ரெண்டாவது பிளாக் மேட்டர், அதுதான் நம்மளுடைய கழிவு. இந்த கழிவை ஒரு கம்பெனிட்ட கான்ட்ராக்ட் வச்சிருக்கோம். அவங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அந்த கான்ட்ராக்ட் வச்சிருக்கிற கம்பெனி வந்து எடுத்துட்டு போற ப்ராசஸ் தான். கரெக்டா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கெடியூல் பிரகாரம் வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு 20-25 நிமிஷம் இருக்கும். அவங்க அதை செக் பண்ணிட்டு $100 நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளுடைய செலவு வந்து $200 தான் 3 வருஷத்துக்கு. ஸோ ஃப்ரம் அ காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் செப்டிக் சிஸ்டம் வீட்டில் வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா வச்சோம் அப்படின்னா லாங் ரன்ல அதுதான் உள்ளதுலயே சீப்பஸ்ட் வே. காஸ்ட் இல்லாமல் வேற நல்ல அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்பர் 1, இண்டிபெண்டன்ஸ். இதே இது ஒரு பப்ளிக் சூவரோ ஒரு பப்ளிக் லைன்ல எடுத்திருந்தோம் அப்படின்னா அங்கே ஏதாச்சும் கிளாக் ஆச்சுன்னா நம்ம வீட்டோட சிஸ்டமும் கிளாக் ஆக சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது பப்ளிக் ஹெல்த். செப்டிக் சிஸ்டம் வீட்லயே வச்சிருக்கிறதுனால கம்யூனிட்டி ரிஸ்க் ஆஃப் பேத்தஜன் அண்ட் பொல்யூட்டன் ஸ்ப்ரெட் ஆகிறத கண்டிப்பாக குறைக்கும். மூணாவது லாஞ்சிட்டிவிட்டி. நம்ம வீட்டிலேயே டேங்க் இருக்கிறதுனால ஒரு டிரைனேஜ் சிஸ்டம் கிட்டத்தட்ட மினிமம் 40 வருஷம் வரும். அதுக்கப்புறமேல பக்கத்துலேயே 2 லைன் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோன்னா 140 வருஷம் வரும். அப்புறம் அதுக்கப்புறமும் 100 லைன் எடுத்துக்கலாம், பின்னாடி 140 வருஷம் வரும். அந்த அளவுக்கு ஒரு மினிமம் 3 லைனை எடுக்கிற அளவுக்கு வீட்டுக்கு பின்னாடி இடம் கொடுத்து தான் வச்சிருப்பாங்க. அடுத்து என்விரான்மெண்டல் இம்பாக்ட். இப்போ கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு போற கழிவை எப்படி வந்து ஏதாச்சும் ஒரு தண்ணியில தான் கலப்பாங்க. அப்படி கலக்கும் போது அந்த தண்ணிக்கு மேல வேஸ்ட் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் இந்த செப்டிக் சிஸ்டம்ல நாங்க தண்ணியை வந்து நல்லா அண்டர் கிரவுண்டுக்கு தான் அனுப்புறோம். சோ இது வந்து இன்டைரக்டா அண்டர் கிரவுண்ட் வாட்டரை ரெப்ளெனிஷ் பண்ணுது. ஒரு திருத்தம், இது வந்து அந்த பிளாக் மேட்டர்ல கிரே மேட்டர், அதாவது வீட்ல குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற தண்ணியை வீட்டு பின்னாடி இருக்கிற டிரைனேஜ் ஃபீல்ட்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். அஃப்கோர்ஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி காஸ்ட், இதில் வந்து மந்த்லி காஸ்ட் கிடையாது, மந்த்லி வாட்டர் பில் கிடையாது. இனிஷியல் செட்டப், அப்புறமேல 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மெயின்டெனன்ஸோட முடிஞ்சுது.
கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து தான் நாங்க வீடு வாங்கும் போது 10 வருஷத்துக்கு முன்னாடியே செப்டிக் சிஸ்டம் இருக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டலேஷனை போட்டு விட்டோம். எதுவும் கேள்வி இருந்தா கமெண்ட்ல போடுங்க, பதில் சொல்றேன். சப்ஸ்கிரைப்.